ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொலியது பார்த்தீங்கன்னா, நானே ஒரு உணவை வந்து புரிதலின்றி பல ஆண்டுகள் வந்து விட்டுட்டு வந்திருக்கிறேங்க. அதை பற்றி நான் இந்த வீடியோவில் வந்து ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். இதை பற்றி விரிவான ஒரு வீடியோ வந்து அடுத்த வீடியோ வரும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஆலில் செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்களை எடுத்து நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்த்து எந்த உணவு சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது, அதில் மாற்றங்கள் செஞ்சு எப்படி எடுத்துக்கலாம், ஆகாத உணவாக இருந்தாலும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? சரி, என்ன பருப்பு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று ஒன்று சொல்லிடுறேங்க. என்னுடைய பிள்ளைங்களுக்கு வந்து அம்மை காய்ச்சல் வந்து ரொம்ப வீக் ஆகிட்டானுங்க பசங்க. அவங்களுக்காக பார்த்திங்கன்னா இந்த பருப்பை பயன்படுத்தி ஒரு கஞ்சி மாரி வச்சு நம்ம வந்து கொடுத்துட்டு வரேங்க. ஓகேங்களா? ஒரு பாயாசம் மாரி. இது என்ன பருப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா உளுந்து தாங்க. இந்த உளுந்த பருப்பை வந்து பார்த்திங்கன்னா நான் வேலூரில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மருத்துவரை போய் சந்திக்கிறேன். அவர் பக்கா போலி மருத்துவர் தான் பின்பு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அவர் வந்து கொடுத்த அந்த சாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பை வந்து முன் வச்சுருந்தார் தவிர்க்க வேண்டிய உணவு பழக்க வழக்கத்தில். அது என்னுடைய மைண்டில் வந்து புகுந்துருச்சு. அதுக்காக நம்ம வந்து எவ்வளோ உணவு முறைகளை நம்ம வந்து ட்ரை பண்ணி இது நீங்கள் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே கூட எவ்வளோ பேர் கைட் பண்ணியிருந்தாலும் இதை பற்றி யாரும் கேட்காதனால, என்கிட்ட வந்து இது உளுந்து சாப்பிட்லாமான்னு கேட்காதனால என்னுடைய ஆழ்மானதில் மட்டும் இது பதிஞ்சிச்சு. குறிப்பாக இட்லி தோசை நான் பயன்படுத்துறதுனால அதை சாப்பிடும்போது எனக்கு கொஞ்சம் ஃப்ரிட்டாக இருக்குது. அந்தல இது இணைக்கிறதுனால மேபி இது வந்து என்னை அறியாமல் அப்படியே நான் விட்டுக்கிட்டே வந்திருக்கிறேன். இனி நான் இதை வந்து சாப்பிட போகிறேன். இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாளை வீடியோவில் பார்ப்போம்.